இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நேற்று நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலக கோப்பை பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளாண்ட ஆட்டங்கள் ரெக்கார்டில் 8-0 அதே போல் புள்ளிப்பட்டியலில் முதலாவது இடம். இப்படி இந்த விஷயத்தை பற்றி தான் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு அதிகாலையில் பாகிஸ்தான் அணியின் டீம் டைரக்டராக இருக்கிற மைக் ஆர்தர் இந்திய அணியின் இந்த வெற்றி செல்லாது, அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையுமே உடனடியாக கைது பண்ணணும், ரீமேட்ச் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் டீம் டைரக்டர் ஒரு அதிரடியான அதிர்ச்சி தரும் தகவலை இப்போ அவர் வெளியிட்டு ஐசிசிக்கும் முக்கியமான ஒரு புகாரை நம்ம இந்திய அணியை பற்றி பாகிஸ்தான் டீம் டைரக்டர் அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ அதில் இந்த மைக் ஆர்தர் அவர் முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நேற்று நடந்த இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஐசிசி ஈவெண்ட் தானே, ஆனால் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்ப ஐசிசி ஈவெண்ட் மாதிரி கிடையாது, இது முழுக்க முழுக்க பிசிசிஐ அவங்க நடத்துகிற ஒரு மிகப்பெரிய மேட்ச் ஈவெண்ட் மாதிரி தான் இருந்தது அப்படின்னு ஐசிசிக்கு இந்த மைக் ஆர்தர் புகார் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் மேட்ச் துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் பிசிசிஐ அவங்க நடத்துனாங்க, ஸோ அது கூட பரவாயில்ல அப்படின்னு விட்டுறலாம். ஆனா அதுக்கு அடுத்து நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் இது ஐசிசி ஈவெண்ட் மாதிரி கிடையாது அப்படின்னு மைக் ஆர்தர் அவர் கொடுத்திருந்த புகார்ல இதை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ஓவருக்கு ஓவர் இடைவேளையின் அப்ப மைதானத்துல மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வச்சு பாடல்கள் போட்டு, அதாவது பாகிஸ்தான் அணியின் விக்கெட்டுகள் வீழ்ந்தா பாகிஸ்தான் அணிக்கு எதிரான பாடல்களை மைதானத்தில் நேற்று பிசிசிஐ அவங்க பாடல்களை போட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள் சிக்ஸர்கள் பவுண்டரி அடித்தா அப்போ எந்த விதமான பாடல்களை அதுக்கு தகுந்த மாதிரி ஒளிபரப்பு செய்யலை. ஆனால் ரோஹித் சர்மா சிக்ஸர்களும் பவுண்டரிகளையும் அடிக்க அடிக்க மைதானத்தில் முழுக்க முழுக்க இந்திய அணிக்கு சாதகமான பாடல்களை ஒளிபரப்பு செஞ்சு பாகிஸ்தான் அணியின் பிளேயர்களை ரொம்ப பெரிய அளவில் டிஸ்கரேஜ் இந்த ஆட்டத்தில் பிசிசிஐ செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதே போல் மைதானத்தில் நேற்று கிட்டத்தட்ட 100,000 அதிகமான கிரிக்கெட் ரசிகர்கள் ப்ளூ ஜெர்சியில் மைதானத்துக்கு உள்ள வந்து இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இது கண்டிப்பாக நல்ல விஷயம், பாராட்டலாம். ஆனால் அதில் நிறைய ரசிகர்கள் பாகிஸ்தான் அணியின் பிளேயர்கள் பவுண்டரி லைனு கிட்ட வர்றப்ப அங்கே நின்றுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு பாகிஸ்தான் அணியின் பிளேயர்களை டீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பாபர் அசாம் ரிஸ்வான் இவங்க இரண்டு பேருமே அவுட் ஆகி பெவிலியனுக்கு உள்ள நடந்து போகிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்த நிறைய ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி இவங்க இரண்டு பேரையுமே டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த மைக் ஆர்தர் புகார் அளிச்சிருக்காரு. அந்த வகையில் அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்த நபர்களை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலயமா பார்த்து அவங்கள கைது பண்ணணும், அந்த நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இது எல்லாத்த விட இந்த மேட்ச் ஒரு சமநிலை பாட்டில் நடக்கலை, முழுக்க முழுக்க பிசிசிஐ அவங்களுடைய ஆதரவுல தான் இந்த மேட்ச் நடந்திருக்கு. அதனால எங்களுடைய தோல்வியை முழுசா எங்களால இப்போதைக்கு ஏத்துக்க முடியல, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தீர ஆரஞ்சு இந்த வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சு ரீமேட்ச் அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் டீம் டைரக்டர் இந்த புகாரை ஐசிசிக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு ஐசிசி அவங்க என்ன முடிவு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.